வணக்கம். இந்த வீடியோவில் நியூ ஹாலண்ட் கம்பெனி தயாரிப்பு 90-10 அதாவது 90 HP வண்டியோட கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கடினமான செவ்வாழ்க்காடை ஓட்டியிருக்கு இந்த வண்டி, அதை வந்து ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பொறுத்தளவுக்கு Part 1. Part 2 வந்து இந்த நியூ ஹாலண்ட் 90 HP-ஓட பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை Part 2 தெரிஞ்சுக்க போகிறோம். டிராக்டர் எந்தளவுக்கு ரன் ஆகுது அப்படிங்கிற எல்லா செட்டிங்ஸு, எந்த மாதிரி கீரு, எந்த மாதிரி கார்டுங்கிறதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஓனரோட ஃபீட்பேக் இன்டர்வியூ கேட்டுக்குவோம். அவர்கிட்ட 2 90 HP நியூ ஹாலண்ட் டிராக்டர் உள்ளது. வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, அப்போ வந்து நம்மகிட்ட 1 90 HP மட்டும்தான் இருந்தது. இப்போ 2 வண்டி இன்னொரு வாங்கியிருப்பீங்க போல இருக்குது. எதனால இன்னொரு 90 HP எடுத்தீங்க? இதுவா உங்களுக்கு 75-55? பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 6 வண்டி இருக்குங்க. சரிங்க. அதில் 60-10 வச்சுருந்தாங்க. 60-10 இந்த மாதிரி கொஞ்சம் செவ்வாழைக்காடு ஓட்டுறக்குலாம் கொஞ்சம் பத்துறது இல்லைங்கண்ணா. சரிங்க. அதுக்காக சரி 60-10 90 HP எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 90 HP எடுத்துட்டோம்ங்க. ஓகேங்கண்ணா. ரெண்டு 90 HP இருக்கு. 2 90 HP இருக்குது. இப்போ 90 HP பொறுத்தளவுக்கு மெயினாக நீங்கள் செவ்வாழைக்காட்டு தான் ஹெவியான வாழைக்கு இது யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஹெவியான வாழைக்கு தாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி, இந்த செவ்வாழைக்காடு நம்ம பார்த்தங்க. இந்த காடு பொறுத்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து தீயும் வைக்காத காடு. ஆமாங்க. இந்த காட்டை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். வாழை போட்ட காடுங்க. போட்டுட்டு அந்த வாழை அழிக்காமையே அதில் வந்து இடையில கண் பிடிங்கி போட்டுருக்குறாங்கண்ணா. சரி, இடையில கண் போட்டுருக்குறாங்க. அந்த கண்ணை வந்து சரியாக அது ஈனாதனாலைங்க சைடில் பக்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வந்துருச்சுங்க. அதுவுமே மரமாக ஆயிடுச்சுங்களா, கிட்டத்தட்ட மரமே ஆயிடுச்சுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து காடு வந்து பெட்டில்லாத காடுங்க. பெட்டில்லாத காடுங்க. அதனால வந்து வண்டிக்கு வந்து லோடு நல்ல ஹெவியான லோடு தான் வச்சுங்களா. அதனால உங்களுக்கு இதே சின்ன வண்டிகளாக இருந்தால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்க, ஓட்ட முடியாதுங்க. அதான் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரொட்டவேட்டரை நீங்கள் போன சொல்லியிருக்கீங்க. 980 கிலோ வருதுங்கிறீங்க. ஹெவியான ரொட்டவேட்டருங்க. வண்டி 90 HP-ங்கிறனால அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த காடு ஓட்ட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. க்ரீப்பர் ரன்னிங் பொறுத்தளவுக்குண்ணா உங்களுக்கு இப்போ செவ்வாழையே பார்த்தீங்கன்னா தீ வச்சுருந்தா உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது? ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுங்க ஓட்டி முடியிருக்கு? 4-5 மணி நேரம் ஆகுங்கண்ணா. சரிங்க. செவ்வாழைங்க தீ வச்சிருந்தால் பக்கக்கண் கம்மியாக இருந்தால் 5 மணி நேரம் ஆகுங்க. இது வந்து தீ வைக்காமல் பக்கக்கண் அதிகமாக இருக்கிறனாலங்க டைம் கூட வரும்போதுங்க. சுத்தமா வெட்டி நல்லா அரைச்சிட்டு வரும்னு வச்சுக்கலாங்க. அது ரொட்டாவேட்டர் வந்து பெட் இல்லைனாவே உங்களுக்கு ரொட்டாவேட்டர் இறங்க கூடாதுங்க. ஓ, அதனால வந்து வந்து இப்போ நீங்கள் நம்மளதே வந்து 75 HP வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அந்த வண்டி இந்த காடை ஓட்டுறக்கு முடியுங்களா? முடியாதுங்க. என்ன எது என்ன காரணங்க? மெயினாக தாங்கண்ணா பெட்டுங்க. ரெண்டாவது எடக்கண்ணுங்க. அல்லக்கண்ணும் அதிகம், பக்கக்கண்ணு அதிகமுங்க. சரி. ரெண்டாவது செவ்வாழை சருகு இருக்கிறனால கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இருக்கிறதுலையே வாழை வந்து ரொம்ப இதாக இருக்கிறது செவ்வாழை தாங்கண்ணா. சரிங்க. அதிக டைட்டான வாழைன்னு கணக்கு இது பார்த்தோம்னா செவ்வாழை தாங்க. அதை வந்து சருவோட ஓட்டுறதுனா 75 HP கஷ்டம், ஓட்ட முடியாது. இந்த ரொட்டாவேட்டர் நீங்கள் ஹெவியாக போட்டுக்கலாம், கிட்டத்தட்ட 1 டன் வருது. ஆமாங்க. ஆமாங்க. அது கொஞ்சம் அதனால 75 HP அது இழுக்கிறதே சிரமப்படுங்க. ஓகே ஓகே. அண்ணா க்ரீப்பர் யூஸ் பண்ணுற பொறுத்தளவுக்கு என்ன செட்டிங்கில் வண்டி ஓட்டுறீங்க? இந்த 90 HP-யை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி செவ்வாழை காடு டைட்டாக இருக்கிற காடு வந்துங்கண்ணா ஸ்பெஷல் கிரீப்பர் இல்லைங்க. லோ ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு தான் ஓட்ட முடியும். காடு வந்து அந்த மாதிரி இதாக இருக்குதுங்க. சரிங்க. மற்ற இந்த இதுலேயே வந்து தீ வச்சு பக்கக்கண் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லோ டாப்பு இல்லைன்னா மீடியம் ஃபஸ்ட்டுக்கு போகலாங்க. அந்த மாதிரி ஓட்டலாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது காடு இதாக பெட்டும் இல்லை, சருவு தீ வைக்காத காடுங்க. ஓகே. பக்கக்கண் அதிகமாக இருக்கிறனால நம்ம லோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கிரிப்பரில் லோ ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்டு யூஸ் பண்ணுறீங்க. அந்த கீர் தான் ஆப்ஷன்ட்டு. இப்போ RPM பொறுத்தளவுக்கு நம்ம வண்டி ஓடும்போது பார்த்தேங்க, அதான் 1800 செட் பண்ணுறாரு. ஒரு 100 RPM தான் ட்ராப் ஆகுது. இதுவே நீங்கள் ஒரு 75 HP-னா கஷ்டம் தான் எங்களுக்கு. இந்த வேலை 100 RPM ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி காட்டுக்கு முதல்ல கஷ்டம் ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறீங்க. ரெண்டாவது அதில் ஒரு 300 RPM ட்ராப் ஆகுங்க கண்டிப்பாங்க. சரிண்ணா. இப்போனா இப்போ செவ்வாழை எப்பவுமே தெரியும் அது கடினம்ட்டு. ஆமாங்கண்ணா. இப்போ கதளி நேந்திரம் இந்த மாதிரி வாழைக்கு வந்து க்ரீப்பர் யூஸ் பண்ணும்போது எத்தனை மணி நேரத்தில் 1 ஏக்கரை ஓட்ட முடியும்னு உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். 3.5-4 மணி நேரத்தில் ஓட்டலாங்கண்ணா 1 ஏக்கருங்க.
ஒரு 3 டு 4 மணி நேரம் நேரத்துல ஓட்டலாங்க அது என்ன கியர்னா ஸ்பெஷல் கிரிப்பர் இல்லங்க லோ டாப் இல்லنا மீடியம் ஃபர்ஸ்ட்ங்க அதுல வந்து மீடியம் போட்டுக்கலாம் ஓட்டலாம்ங்க ஓட்டலாம் வாளை வந்து ஃப்ரீயா இருக்குங்கனா இந்த மாதிரி செவ்வாள மாதிரி வாளை டைட்டா இருக்காதுங்க அதனால வாளை வந்து ஃப்ரீயா இருக்கும்ங்க சரிங்க சரிங்க அப்புறம் இரண்டாவது அதுக்கு வந்து சருவு அதிகமா இருக்காதுங்கனா இது செவ்வாள சருவு அதிகமா இருக்கறனால இதா இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓ சரிங்க சரிங்க இப்போ வண்டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ரொட்டவேட்டர் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க ஃபிளான்ஜ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட இது வந்து தெரிவிங்க இந்த ரொட்டவேட்டர் ஏஸ் ரொட்டவேட்டர் இருக்குங்க ஏஸ் பிராண்ட் நம்ம கோபிச்செட்டி வலையம் தயாரிப்பு கம்பெனி சரிங்க இது சைடு பிளேட் எல்லாம் ஹெவியா போட்டுக்கிறேங்கண்ணா ஓகேங்க சைடு எம்எம் வந்து அதிகப்படுத்திங்க திக்னஸ் அதிகமாக திக்னஸ் அதிகமாக போட்டுக்கிறேங்க சரிங்க சரி ஃப்ரேம் எல்லாம் கொஞ்சம் ஹெவி பண்ணி போட்டுக்கிறேன் ஹெவி பண்ணியிருக்கிறீங்க ஆமாம் 90 HP உண்டான இது வந்து ஹெவியாக போட்டுக்கிறோமுங்க ஓகே ஓகே ஃபிளான்ஜ் வந்து 13 இன்ச் போட்டுக்கிறேங்கண்ணா 13 இன்ச் ஃபிளான்ஜ் வந்து பயன்படுத்திக்கிறீங்க இப்போ நீங்கள் நார்மலாக இந்த நீங்கள் 55 HP எல்லாம் வச்சுருக்கிறீங்க அதுக்கெல்லாம் ரொட்டவேட்டர் சைஸ் என்ன வந்துருக்குதுங்க க்ரீப்பருக்கு 11 இன்ச் தான் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு 13 பிளேட்டெல்லாம் வந்து 16 mm தான் போடுங்க திக்னஸ் ஆமாம் ஆமாம் இல்லை சைடு பிளேட் இதுக்கு வந்துங்கன்னா 1 இன்ச் பிளேட் போட்டுக்கிறேங்கண்ணா அந்த 55 HP வந்து 16 mm பிளேட் தான் போடுங்க 1 இன்ச்சுங்க போது உங்களுக்கு 25.4 mm வருது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ இதோட இது வந்து நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லி பண்ணிக்கிறீங்க இந்த ரொட்டவேட்டர் கம்பெனியில் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறீங்க சொல்லி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க இதோட வெயிட் எவ்வளோ வருதுங்கண்ணா இந்த ரொட்டவேட்டரோட வெயிட் வந்து 1 டன் வருங்கண்ணா 980 கிலோ வருங்க 980 அப்புறம் உங்களுக்கு ஒரு டன்னே வந்துடும் மண் எல்லாம் சிக்கி ஓடும் போது கிட்டத்தட்ட அதோட லோடு பார்த்தீங்கன்னா 1 டன் மேலேயே வந்துருங்க ஓகே இது வந்து 75 முடியாது ஆனால் 75 சிரமமாக இருந்தாங்கண்ணா ஓடு சிரமம் லோடு வாங்கும்போது ரொம்ப சிரமமாயிரும் உங்களுக்கு பிடிக்கிறீங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா நான் அப்படியே அந்த காட்டை பற்றி உங்களோட ஃபினிஷிங் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாருங்கண்ணா இப்போ அந்த சருகு மற்ற இது இந்த அந்தளவுக்கு இருந்த காடுங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வெயிட் கம்மியாக வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு மிஷின் ஓடாதுங்கண்ணா ஓகே 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 இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராதுங்க வராது கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா ஃபினிஷிங் வந்துருக்கு ஆமாங்கண்ணா இந்த விவசாயி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வீடியோ கொடுத்துருந்தீங்க அதை பாட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்காரு ஆமாங்கண்ணா அந்த அளவுக்கு அவருக்கு திருப்தியாகவும் இருக்குன்னு சொன்னாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டி பாளையத்தில் வச்சுருக்கிறீங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் இவங்களால் ஓட்டி கொடுக்க முடியும் யாராச்சும் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வாழைக்காடு ஓட்டோன்னு உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா எவ்வளோ தூரத்து வரைக்கும் நீங்கள் போய் ஓட்டு குடிப்பீங்க 30 கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா கோபியிலேருந்து சுற்றளவு 30 கிலோமீட்டர் சுற்றளவில் வரைக்கும் நீங்கள் போய் ஓட்டி கொடுக்குறீங்க கொடுக்கலாங்கண்ணா பண்ணி கொடுக்கலாங்க சரிங்கண்ணா சரி இவ்வளோ நேரம் அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கம் நன்றி இந்த 90 HP டிராக்டர் வாடகைக்கு வேணும்னு விருப்பப்படுபவர்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ரன்னிங் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்